என்ன சொல்லுங்க, ஏமாத்தாதீங்க. ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஐயோ நான் ஏமாசாயிடுவோம் ப்ரோ. என்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிடுச்சு, அவாய்ட் பண்ற மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் பார்த்தா எங்க நம்ம யோசிச்சிருப்போம்ல, நம்ம அவங்கள வச்சு எல்லாருமே யோசிச்சிருப்போம்ல. ஸோ அவங்களும் எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும், என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், ரொம்ப லவ் பண்ணியிருந்தோம். அதனால அந்த மாதிரி பொண்ணு, நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாளேன்ட்டு லவ் பண்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட அழகான பணக்கார பையனை வந்து தேடிட்டு போறாங்க. அவங்கள நேர்ல பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? ஆக்சுவலாக அது நடந்துருக்கு ப்ரோ. அது 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் லவ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தானே. லவ் பண்ணுறது அவங்க எல்லாமே வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு இடிச்சிருக்குலாம் சொல்லிட்டு, ஆனால் இப்போ எதுவும் வேணாம், காலேஜ் போனோன்னு வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இப்போ எக்ஸாம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 12th டைம்லாம் வந்து சொன்னப்போ சரி ஓகே. இப்போ எதுவுமே தெரில ப்ரோ, அப்படியே இம்மெச்சூர்டாக இருந்திருக்கும், நம்ம எதுவுமே தெரியாதுல, ஒரு ஜாலியில் இருப்போம். அந்த பொண்ணை பார்த்தாலே தான், பார்த்தாலே நம்மளுக்கு போதும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளை ஒரு பொண்ணை லவ் பண்ணுது, அந்த பொண்ணும் வந்து நம்மளை சொல்லியிருக்கு, நம்ம வந்து வெயிட் பண்ணோம், அந்த பொண்ணு தான் ஜெனியூனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஃபீல் அப்படியே இருந்துட்டோம். காலேஜ்லாம் போயிடுச்சு, காலேஜும் பார்த்துட்டு நான் ஒரு நாள் அப்படியே என்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிடுச்சு, அவாய்ட் பண்ணுற மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் பார்த்தா பார்க்குறேன், பார்க்கல பார்க்குறேன், உட்காந்துட்டு ஒரு பையன் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கு. அது பார்த்தோன்னே அதுக்கப்புறமேட்டியாக எனக்கு ஒரு மாதிரி கண்ணை கலங்கி அப்படியே அந்த இடத்துலயே அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் போய் கேட்கணும், எல்லாரும் சொன்னேன் போய் கேளுறா, பசங்க எல்லாம் போய் கேளுறா கேளுறான்னாங்க. ஆனால் நம்ம ஒருத்தன் வந்து நம்மளை வேணாம், நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளோட பெட்டராக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்கள போகிறாங்கன்னா அவங்கள நம்ம எதுவுமே கமெண்டும் பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது. அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து காமிக்கணும்ன்ட்டு என்னோடய தாட்டு. அதனால தான் நான் அதுக்கப்புறமேட்டு நான் அப்படியே விட்டேன். அது ஒரு சப்போஸ் அவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்க தான் ப்ரோ ஃபீல் பண்ணணும். ஏன்னா ஒரு என்ன மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து ஜெனியூனாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இம்மெச்சூராக பண்ணுறாங்களா, இல்லை ஃப்யூச்சரில் வந்து இவன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பான், அவன் வந்து கரெக்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி ஒரு தாட்டில் பண்ணுறாங்களா, ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர். ஏன்னா எல்லா வீட்டிலும் சொல்லுவாங்க, நல்ல பையனாக இருக்கணும், நல்ல அழகாக இருக்கணும், நல்ல வந்து சம்பாதிக்கிற பையனாக இருக்கணும், அப்படிப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படி அப்படின்ட்டு அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்றது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு அவங்க கூட வந்து ஒரு தடவை பார்த்தேன், ஆக்சுவலாக தனியாக பார்த்தேன் நான். அவங்க பேச வந்தாங்க, எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் இப்போ கூட எனக்கு இந்த வீடியோ பார்த்தா கூட அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஜஸ்ட்டு அதெல்லாம் கடந்து வந்தாச்சு ப்ரோ. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, அதனால எனக்கு அது ஒரு விஷயமா தெரியல. எனக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொஞ்ச நாள் பேசி இருந்துருப்பாங்களே, அப்போ இந்த இந்த விஷயம்லாம் செய், இது பண்ணாத, இப்படி முடிய விட்டு, இப்படி இது பயிரு, இப்படி இப்படி பேசு, செய்யாவாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு லைட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுவில் நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம வந்து இது கண்ணாடியில் பார்க்கும்போதும் சரி, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்க்குறதும் சரி, அதுக்கப்புறமேட்டுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதும் சரி, அதெல்லாம் நம்மளே ரசிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் போகும்போது அந்த பொண்ணிட்டு நான் இது பேசினேன்ல, அந்த பொண்ணிட்டு நான் இது பேசினேன்ல, அதே தான், ஐயோ இதுவும் அது அவ்வளோ மாதிரியும் பேசுகிறாளே, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருதே தவிர, திருப்பி வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் வரமாட்டேது ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, கஷ்டம்தான் ப்ரோ. நான் என்ன சொல்லுவேன், ஏமாத்தாதீங்க. ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஐயோ நான் ஏமாசாயிடுவேன் ப்ரோ. ஹோப் கொடுத்துட்டு ஏமாத்தாதீங்க தான் சொல்லுவேன். சரி இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா பெட்டராக போகாதீங்க, ஸ்டேபிளாக இருங்க, இவங்கன்னா இவங்கன்னு இருங்க, ஏன் வந்துட்டு அதெல்லாம் போகணும். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறது, ஃபோன்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு, அண்ட் மொரவர் மறைக்கிறாங்கன்றதும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன், பழைய மாதிரி இருந்தா இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கே ஒரு வழி இருக்கும், டிஸ்டன்ஸ் வரும்ல, அதுவே அப்போ தெரிஞ்சிச்சு. ஆனால் பேசுகிற விதத்துலேருந்து நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியும்ல, ஒரு கம்பெனா உடனே உடனே வர்றது, ஃபோன்னா உடனே எடுக்கிறது, அதுல எல்லாமே சேஞ்ச் தெரியும். மெசேஜ்லாம் லேட்டாக ரிப்ளை வரும், ஃபோன் பண்ணால் நான் அப்புறம் பேசுகிறேன், அதுவே உங்களுக்கு வந்து கேப் இல்லை அப்புறம் பண்ணுறேன், லைக் சலிச்சு பேசினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால எங்க நம்ம யோசிச்சிருப்போம்ல, நம்ம அவங்கள வச்சு எல்லாருமே யோசிச்சிருப்போம்ல. ஸோ அவங்களும் எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும், என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், ரொம்ப லவ் பண்ணியிருந்தோம், அதனால அந்த மாதிரி பொண்ணு, நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலேன்ட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சும்மா ஓட்டி நின்னோம்னா சரி போடி
என் இன்டெகிரிட்டி இவ்வளவு தான் போறந்தா போ. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ற பொண்ணா இருக்கட்டும் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், வர போற பொண்டாட்டிங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா பசங்களுக்கும் நாலு இலந்தா கூட அது உள்ள குடும்பத்தணும் அந்த மாதிரி டாட்ல இருக்கணும். கஞ்சியோ பிரியாணியோ எதுவா இருந்தா கூட சாப்பிட்டு உங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிற பொண்ணா இருக்கணும். இது இருந்தாதான் உங்க கூட வாழுவேன், அது இருந்தாதான் வாழுவேன்னா அதெல்லாம் ஒரு பொண்ணே இல்லை. அவள் தான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வேணா பண்ணுவா, அவாய்ட் இல்ல ப்ரோ பலகரமா அவ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா விட்டு போயினே வேணும். இல்லையா நீ வேணா வேற ஒரு பையனா இவன் இப்படிக்கிறான் அப்படிக்கிறான் எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் சுத்தி இருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் பழகி பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு கிண்டு லாஸ்டா வேணான்னு சொல்லிட்டு போறா சரி போ வந்த வரைக்கும் லாபம் தான். அவள் தான் விட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஒரு டாட் ப்ரோ. ஒரு பொண்ணு காசு பணத்தை ஆசைப்படும், ஒரு பொண்ணு நீ எதுமா இல்லைன்னா கூட பரவாயில்ல உன்னு நான் வச்சு சோறு போடுறேன்டா அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் இருக்குது. எல்லாம் பொண்ணுங்களையும் குறை சொல்ற முடியாது. இப்போ இவனே என் ஃப்ரெண்டு தான் நீங்களும் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு ஒன்னா போறோம், ஒருத்த ஒரு ஜூஸ் வாங்கி இவங்க ரெண்டு பேரும் குஷ்டு உனக்கு கொடுக்கல நான் அதே நீ கண்டுபிடிச்சலாம் நீ ஒரு எச்சப் சொல்லிட்டு.